கழட்டி வச்சுட்டு தான் இந்த ஊருக்குள்ள நுழைய முடியும் இந்த கிராமத்துல வசிக்கிறவங்க கிராமத்துக்குள்ள இருந்தாலும் வெளியே போனாலும் தூரமா எங்கேயாவது போனாலும் கூட செருப்பு போடுறது இல்ல பல நாட்கள் கிராமத்துக்கு வெளியே இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் வெளி உணவை தொடமாட்டாங்க வெளியில் எங்கேயும் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க இந்த காலத்துலேயும் இப்படிப்பட்ட கிராமங்கள் இருக்கான்னு யோசிக்கிறீங்களா ஆந்திராவில் உள்ள திருப்பதியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த கிராமத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எங்கள் முன்னோர்கள் இந்த ஊரில் குடியேறின காலத்திலேருந்தே இந்த வழக்கம் இருந்து வருது வெளியில் போனால் குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவோம் பிறகு தான் சாப்பிடுவோம் பல தடவை ஊருக்கு வெளியே போயிருக்கேன் ஒரு தடவை வேலையாக போனப்போ அஞ்சு நாளுக்கு ஊருக்கு வெளியே தங்க வேண்டியதா போயிருச்சு நான் தங்கியிருந்த இடத்துல சாப்பாட்டை தொடவே இல்லை வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு தான் சாப்பிட்டேன் நாற்பத்தேழு வருஷமா கோர்ட்டு வேலைக்காக வெளியூர் போறேன் ஆனா ஒரு தடவை கூட வெளி சாப்பாட்ட சாப்பிட்டதே இல்லை தண்ணி கூட நான் கொண்டு போயிருந்தா தான் குடிப்பேன் வெளியில சாப்பிட்றதும் இல்லை தண்ணி குடிக்கிறதும் இல்லை திருப்பதி ஜில்லா இது வேமனா இண்ட்லூ கிராமம் இந்த கிராமம் திருப்பதி மாவட்டத்தில் இருக்கு இங்க மொத்தமே இருபத்தைந்து வீடுகள் தான் இருக்கு எண்பது பேர் தான் வசிக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு வாக்குரிமை இருக்கு ஒன்னு ரெண்டு பேர் தான் டிகிரி முடிச்சிருக்காங்க மற்ற யாரும் அதிகம் படிக்கல விவசாயம் தான் இவங்களுக்கு வாழ்வாதாரம் இவங்கள பார்க்க கிராமத்துக்கு வரும் உறவினர்களும் இந்த பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறதா சொல்றாங்க எங்க அக்காவை இந்த ஊர்க்காரர் ஒருத்தருக்கு கட்டி கொடுத்துருக்கோம் இந்த கிராமத்து ஆண்கள் எல்லாமே எனக்கு மாமா மச்சான் தான் இந்த ஊருக்கு நாங்கள் வரும்போதெல்லாம் இவங்க பழக்க வழக்கங்களை கடைபிடிப்போம் எங்கள் ஊர் பழக்க வழக்கம்லாம் வேற ஆனால் இந்த ஊருக்கு வந்தால் குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே நுழைவோம் செருப்பை ஊருக்கு வெளியிலேயே கழட்டி விட்டுருவோம் நீங்கள் இங்கே எந்த வீட்டுக்கு போனாலும் முதல்ல குளிச்சே ஆகணும் மாதவிடை மாதிரியான தீண்டத்தகாத சூழ்நிலையிலையோ அல்லது குடும்பத்தில் சமீபத்தில் ஏதாவது மரணம் நிகழ்ந்திருந்தாலோ இந்த ஊருக்குள்ளே நுழையக்கூடாது யாரா இருந்தாலும் சரி படித்தவங்களா இருந்தாலும் சரி அவங்களும் இந்த பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறாங்க இந்த கிராமத்தினர் தங்களை பாலவேக்கரி சாதியை சேர்ந்தவங்களா அடையாளப்படுத்திக்கிறாங்க ஆந்திரால இவங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரா வகைப்படுத்தப்படுறாங்க கிராமத்துல இருக்கிற எல்லாரும் ஒரே வம்சத்தை சேர்ந்தவங்கன்றதால வெளியூர்ல வசிக்கிற இதே சாதிக்காரங்களோட சம்பந்தம் வச்சுக்கிறாங்க ஆச்சரியம் என்னன்னா ஏழுமலையான வழிபடுற இவங்க திருப்பதிக்கு போறதில்லை ஊருக்குள்ளே இருக்கிற பழமையான கோயிலில்னா எல்லா சடங்குகளையும் செய்கிறாங்க நரசிம்ம சுவாமியையும் கங்கையம்மனையும் கூட வழிபடுறாங்க கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவார்னு நம்புறதால இவங்க மருத்துவமனைகளை நாடுறதில்ல பாம்பு கடிச்சா கூட கடவுள் பார்த்துக்குவார்னு நாங்கள் நம்புவோம் எந்த மருத்துவமனைக்கும் போக மாட்டோம் பாம்பு மலையை சுற்றி வருவோம் வேப்ப மரத்தை சுற்றி வருவோம் மருத்துவமனைக்கு மட்டும் போகவே மாட்டோம் எங்கள் கடவுள் எங்களை பார்த்துக்குவார் உடம்பு சரியில்லைன்னா கூட கோயிலை தான் சுற்றி வருவோம் ரெண்டு நாள் அப்படியே சமாளிச்சா மறுபடியும் ஆரோக்கியமா இருவோம் இதுதான் எங்க பாரம்பரியம் உள்ள ஸ்கூலுக்கு வேண்டிய இந்த கிராமத்துல இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைகளும் செருப்பு போட்றது இல்ல பள்ளிக்கூடத்துல வாங்குற மதிய உணவை சாப்பிட்றது இல்ல வெளியில யாரையாவது தொட்டுட்டா குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள வராங்க प्रेग्नன்ட் ஆயிட்டா கூட ஹாஸ்பிடலுக்கு அவங்க கர்ப்பிணி பெண்களையும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல மாட்டாங்க எல்லாமே அவங்க வீட்டில் தான் நடக்கும் வெளியாட்களையும் அனுமதிக்க மாட்டாங்க உங்களை தவறுதலா தொட்டால் கூட குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள நுழைவாங்க ஸ்கூல் பிள்ளைங்க அங்க மதிய உணவு சாப்பிட மாட்டாங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு போவாங்க வீட்டுக்கு வெளியே வச்சு அவங்களுக்கு உணவு பரிமாறப்படும் சாயங்காலம் ஸ்கூல் வரும்போது குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள போறாங்க குழந்தைகளும் இந்த பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறாங்க தலித்துகள் இந்த கிராமத்துக்குள்ள அனுமதிக்கப்படுறது இல்ல இவங்க தலித்துகள் கிட்ட பேசுறது கூட இல்லை பெண்கள் மாதவிடாய் நாட்கள்ல ஊருக்கு வெளியே தான் தங்குறாங்க ஊடக கவனத்தை இந்த கிராம மக்கள் இல்ல கிராமத்துக்கு வர்றால் எம்எல்ஏவா இருந்தாலும் காலனிகளை ஊருக்கு வெளியே விட்டுட்டு தான் வரணும் பட்டியலின மக்கள் கிராமத்துக்குள்ள இல்ல அவங்க கூட பேசவும் மாட்டாங்க அவங்கள தொடவும் மாட்டாங்க பெண்கள் மாதவிடாய் சமயத்துல குறைஞ்சது அஞ்சு நாளாவது ஊருக்கு வெளியே தங்க வைக்கப்படுறாங்க அவங்களுக்காகவே ஊருக்கு வெளியே ஒரு தனி ரூம் அவங்க கட்டி இருக்காங்க பெண்கள் பகலும் இரவும் அந்த ரூம் தான் இருக்கணும் அரசு திட்டங்கள் எல்லாத்தையும் கிராம மக்கள் பயன்படுத்திட்டு வராங்க அவங்களுக்கான மாதாந்திர ரேஷன் பொருட்களை அந்த கிராமத்துல உள்ள எங்க இடத்துல வச்சிருவோம் மத்தவங்களோட ரேஷன்ல இருந்து அவங்களுக்கானதை தனியா பிரிச்சு அவங்க கிட்ட ஒப்படைச்சிருவோம் திருப்பதி மாவட்ட ஆட்சியர் வெங்கட்ராமி ரெட்டி கிட்ட வேமனாயின்லூ கிராமத்துல உள்ள இந்த அபத்தமான பழக்க வழக்கங்கள் பத்தி பிபிசியில இருந்து பேசினோம் கிராமங்களில் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்படும் மக்களிடையே மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிப்போம்னு மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு